கேன்சரில் பல கேன்சர் இருக்குது, ஆனால் சர்வைக்கல் கேன்சர் அப்படின்றது பெண்களை குறிவைக்கிற ஒரு கேன்சராக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து நாங்களே என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் உமன் வெல்னஸ். ஓகே, அதனால் கேன்சர் ஃப்ரீ காவேரி டெல்டா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கோம். கேன்சர் ஃப்ரீ காவேரி காவேரி டெல்டா, அதாவது 100,000 உமனுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறது. ஸோ சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேன்சர். இது வந்து தமிழில் சொல்லும்போது கர்ப்பவாய் முகவாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்க. கர்ப்பவாய் வாய் புற்றுநோய், அதாவது இந்த செர்விக்ஸுங்கிறது அந்த டிப்பில் இருக்கும், கர்ப்பப்பையோட டிப்பில் இருக்கும். அது வந்து பேசிக்காக வந்து இட் இஸ் ஒன்லி தி தட் இஸ் த ஒன்லி ப்ரிவென்டபுள் அண்ட் ட்ரீட்டபுள் கேன்சர். இப்போ நம்மளுடைய இந்திய அளவில் இந்த செர்விக்கல் கேன்சருடைய நம்பர் எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது 2018 ஒரு ஸ்டடி பண்ணாங்க, கிட்டத்தட்ட 100,000, அதாவது 96,600. குளோபலாக பார்த்தீங்கன்னா 2022 இப்போ கரண்ட்லி எவ்வளோ பேருக்கு இன்சிடென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 660,000 பேர் வந்து தே ஆர் டிடெக்டட் வித் சர்விக்கல் கேன்சர். அதில் 100,000 இந்தியாவிலேன்றது பெரிய நம்பர், பெரிய நம்பர், ரொம்ப பெரிய நம்பர். அதனால தான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி புஷிங் இட் ஃபார்வர்ட். செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், சம் தேர் ஆர் அதர் பாசிபிலிட்டிஸ் ஆஸ் வெல். நம்மளால் அதை கரெக்டாக வந்து இதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் எஸ்டிடி, தேர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் திங். பட் ஆனால் ப்ரிடாமினெட்லி அது வந்து ஒரு செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட்னால. இதுக்கு வேக்சின் இருக்கா? ஆ, கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு வேக்சின் எதுக்கு இருக்குது? வேக்சின்னு நீங்கள் பயப்படுறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சர்வைக்கல் கேன்சர் வந்துருச்சுன்னா எப்படி, என்னென்ன சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். பேசிக்காக வந்து அன்யூஷுவலாக ப்ளீடிங் இருக்கும் பிட்வீன் மென்சஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த வெஜனல் டிஸ்சார்ஜ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒரு மாதிரி யூ கேன் ஆப்வியஸ்லி நோட்டீஸ் இட். ஒரு நல்ல ஒரு கப்புலேஷனில் இருக்கிற ஒரு கப்பல்லாம் இருந்தாங்கன்னா தே கேன் நோட்டீஸ் திஸ் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் பெயின் வந்து முதுகில் காலெலாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து உங்கள் கால் ஸ்வெல் ஆகும். இதில் என்ன ஒரு பெரிய டபுன்னா, நம்ம கற்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மதிக்கத்தக்க விஷயந்தான். அட் டைம்ஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும். இப்போ ஒய்ஃப்க்கு வந்து ரியலி ஷீ இஸ் ஹேவிங் எ ப்ராப்ளம் அப்படிங்கும்போது காசு, அதாவது வந்தவங்களை ட்ரீட் பண்ணுறதுலையுமே வந்து ஒரு அரவிப்பு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து தே நீட் டு பி லிட்டில் பிட் மோர் டீசென்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். சரி, யார் கேரியர்னும் போது ஒரு பெண்ணுக்கு செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னா அது ஆண் வழியாக தான் போகும். ஆண் வழியாக தான், ஆண் வந்து கேரியர். ஆணுக்கு வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகிறது இல்லை, ஏன்னா வந்து பேசிக்காக இல்லைப்பா, அந்த வைரஸ் ஆண்கள்ட்டே இருக்குமான்னு கேட்குறேன். அது மோர் தென் ஒன் பார்ட்னர்கிட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தே குட் பி ஏ கேரியர். இல்லை, பொட்டன்ஷியலி ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன ஒருத்தங்கள்டேருந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க. இந்த அப்பாவி பெண்கள் வந்து தே ஹேவ் இன்டர் கோர்ஸ்னா தே ஹவ் ஹையர் சான்சஸ் ஆஃப் ஹேவிங் திஸ். நான் தமிழ்நாட்டில் இந்த சர்வைக்கல் கேன்சர் எந்த அளவில் இருக்குது? என்னோட ஒப்பீனியனில் இந்தியாவில் சர்வைக்கல் கேன்சர் ஃப்ரீயாக ஒரு ஸ்டேட் இருக்கிறதுக்கு தகுதி இருக்குது, சத்து இருக்குது, ஆன்மை இருக்குன்னா தமிழ்நாடு தான். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா, ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல், மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது, இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தீபக். வணக்கம். நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்டா பகுதியில் அதிகமாக புற்றுநோய் பரவியிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க, ரொம்ப அலாமிங்காக இருக்குது அப்படின்றத கூட சொல்லியிருங்க. அதுக்கு என்ன காரணங்கள் மெயினாக டெல்டா பகுதியில் வர்றதுக்கு? பேசிக்காக டெல்டான்றது கிடையாது, எப்பயுமே எல்லோரும் என்ன அசீவ் பண்ணுவாங்கன்னா டெல்டான்னு கன்சிடர் பண்ணும்போது ஒரு ஃபெர்டைல் ரீஜன், அதிகமான இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற நிறைய நெல் களஞ்சியம் இல்லை, தமிழகத்தின் நெல் களஞ்சியமே டெல்டா பகுதி தான். அதெல்லாம் உண்மைதான். பட் அகெயின் என்ன ப்ராப்ளம்னா, சம்டைம்ஸ் வந்து இன்னைக்கு கேன்சர் இன்சிடென்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஓகே, டக்குன்னு இந்த நம்பர் சொல்கிறாங்கன்னா அதே அளவு தான் வந்திருக்கு. வேறாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் டெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மார்பிடிட்டிஸை வந்து எதனால் செத்தாங்க அப்படிங்கிற சொல்லும்போது கேன்சர் ரிலேட்டட் கோமார்பிடிட்டிஸ். இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து கோமார்பிடிட்டியில் கீமோ போயிட்டுருப்பாரு, அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்ல சாகிறாருன்னா யூஎஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிப்போர்ட்டட் ஆஸ் கேன்சர் டெத். ஓகே, வேற நம்ம இதில் வந்து நம்ம பண்ண மாட்டோம். அந்த தட் இஸ் ஒன் ஏரியா தெர் இஸ் அ கேப் தட் குட் பி அட்ரஸ்ட். ஓகேவா, அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா ஜென்ரலாகவே வந்து அந்த இன்சிடென்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ நெதர்லாண்ட்ஸில் ரீசென்ட்லி தெர் வாஸ் அ ஸ்டடி தட் டோல் தட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அது சாதாரணமாக ஒரு ஆவரேஜான ஒரு இண்டிவிஜுவலோட யூரின் வந்து அனலைஸ் பண்ணும்போது தே ஃபவுண்டு பிளென்டி ஆஃப் ட்ரேசஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். மைக்ரோ பிளாஸ்டிக்னா என்ன? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னா என்னென்னா குட்டி குட்டியான துகள்கள்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பாலிமர் துகள்கள் வந்து நமக்கே தெரியாமல் வி கன்சியூம், அதாவது ஜீனோபயோட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை என்ன ரீசன் கேட்குறேன்னா, இப்போ வந்து எல்லாருமே பெட் பாட்டில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக அது வீட்டில் கூட தண்ணி வைக்கிறது கூட அதுவும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் பிளாஸ்டிக் கேன்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பெட் பாட்டில் இல்லாமல் பிளாஸ்டிக் கிளாஸ் இல்லாமல்
பிளாஸ்டிக் நம்ம சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்குது, தண்ணி வைக்கிற குடம் பிளாஸ்டிக்கில் இருக்குது, இதுலேருந்து வர்ற துகள்களா அப்படின்னு கேட்குறேன். அதே தான் எக்ஸாக்ட்லி, அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. இன்னொன்று, இங்கே பிளாஸ்டிக் பாட்டிலே வருதுன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குலாம் தே வில் டெல் ஒன், இந்த சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, இட் ஹாஸ் டு பி ரெஃப்ரிஜிரேட்டட். பட் அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இதெல்லாம் வந்து இருக்கிறது இல்லை. இன்றைக்கே நம்ம இதில் தண்ணி கேன்லாம் மாற்றுறாங்கல்ல, பேசிக்காக கையை விட்டு கழுவுறதுலாம் பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து ஒரு பயோஃபிலிம்லாம் கோட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு அதை ஹேண்ட்லிங்கும் பண்ண முடியல. அதாவது இந்தியா இஸ் அ கண்ட்ரி வேர் யூ ஹாவ் ரூல்ஸ் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, பட் பண்ணுற அந்த ஒர்க் ஃபோர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தான் இருக்குது. நீங்கள் இந்த பிரிட்ஜஸ் இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ ஸ்வீடன்லேயோ இதுலேயோ வந்து ஒரு பிரிட்ஜெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவு தான் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குமா? நாட் ரியலி. அந்த மாதிரி ஜென்ரலாகவே இல்லை. இப்போ டெல்டாவில் சரி, பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம உடம்புல போயிடுறது வந்து இட்ஸ் அ யூனிவர்சல் திங், யூனிவர்சல் திங். டெல்டாவில் குறிப்பாக அதிகமாகிறதுக்கு முதல்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததில்லை. இங்கே வந்து தண்ணிக்கான பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததில்லை. இன்னொன்று வந்து நம்ம ரொம்ப நாளாக அந்த ட்ரையசின் ஹெர்பிசைட்ஸ் அந்த இதெல்லாம் இது பண்ணோம், பூச்சி மருந்து, பூச்சி மருந்தாக இருக்கலாம் இல்லை இதுவாக இருக்கலாம், இன்னொரு டெர்குலேட் ஆகும் இல்லையா. அதாவது சிலிக்காங்கிறது வந்து மண்ணில் வந்து நம்ம சிலிக்கான்னு சொல்லுவோம், இட் ஹாஸ் வெரி ஸ்ட்ராங் அஃபினிட்டி டு பைண்ட் வித் கார்பன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வாட்டர் அந்த இதெல்லாம் வந்து கிரவுண்ட் வாட்டர் பெர்கோலேஷன் சொல்லுவாங்க, அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு மேஜர் இது இருக்குது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் காஸ், தெர் இஸ் மோர் தென் ஒன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய கோவிட் இந்த கேன்சர் ஸ்டடீஸ்லாம் இருந்தது இல்லையா, 2000 அந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாடி இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். வந்ததுக்கப்புறம் ஸ்டில் தெர் இஸ் அ கேப் தட் குட் பி அட்ரஸ்ட். இன்னொன்று, சரியான டயத்தில் வந்து பீப்புள் ஆர் நாட் இன்டர்வீனிங் இட். ஓகே ஓகே. ஸோ வேறு ஏதாவது ஒரு காரணத்தில் சாகிறது வந்து தட் ஹஸ் பீன் ரிப்போர்ட். கேன்சரில் பல கேன்சர் இருக்கான, சர்வைக்கல் கேன்சர் அப்படின்றது பெண்களை குறிவைக்கிற ஒரு கேன்சராக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து நாங்களே என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் உமன் வெல்னஸ். ஓகே, அதனால கேன்சர் ஃப்ரீ காவேரி டெல்டா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கோம். கேன்சர் ஃப்ரீ காவேரி காவேரி டெல்டா, அதாவது 100,000 உமனுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு. ஏன் கேன்சர் இந்த காவேரி டெல்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்த இடம் அது ஒரு முக்கியமான ரீசன். அது மட்டும் இல்லாமல் வி சி தெர் இஸ் டெஃபினெட்லி சம் சேஞ்ச். அதாவது ஒரு வகையில் வந்து பொல்யூஷன் அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருந்தாலும், குளோபல் வார்மிங் வந்து சோலார் ஸ்டாம்னால நடக்கிற ஒரு ஈவெண்ட்டாகவும் இருக்குது. அதனால் நிறைய ஆர்கனிசம்ஸ் ஆர் கெட்டிங் எக்ஸ்டிங்க்ட், கரெக்டாக அது வந்து ஹியூமன் ஹோஸ்ட்டை தேடி வருது. அப்படி தான் வந்து கோவிட் வந்ததாக வந்து ஒரு தியரிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வி ஆர் அட் அன் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் அண்ட் எக்ஸ்போஷர் டு நியூ கைண்ட் ஆஃப் திங்ஸ். இது வரைக்கும் இந்த அனிமல்ஸில் இருந்த இதெல்லாம் வந்து வேறு ஒரு ஹோஸ்ட், அந்த அனிமல் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இட் ஃபைன்ஸ் அ ஃபேவரபுள் ஹோஸ்ட். ஸோ சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேன்சர். இது வந்து தமிழில் சொல்லும்போது கர்ப்பவாய் முகவாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்க, கர்ப்பவாய் வாய் புற்றுநோய். அதாவது இந்த சர்விக்ஸுங்கிறது அந்த டிப்பில் இருக்கும், கர்ப்பப்பையோட டிப்பில் இருக்கும். அது வந்து பேசிக்காக வந்து இட் இஸ் ஒன்லி தி தட் இஸ் த ஒன்லி ப்ரிவென்டபுள் அண்ட் ட்ரீட்டபுள் கேன்சர். ஓ, சர்விக்கல் கேன்சர் தான் ப்ரிவென்டபுள், ஒன்லி ப்ரிவென்டபுள் அண்ட் ட்ரீட்டபுள் கேன்சர். பை எப்படி, பை சர்ஜரியா இல்லை? இல்லை, பேசிக்காக வந்து இது வந்து ஹியூமன் ஃபர்ஸ்ட் இந்த கேன்சர் எப்படி வருது சொன்னீங்க? பேசிக்காக இது வந்து ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் இருக்கு. வைரஸ்னால வர, வைரஸ்னால வருது. ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் வந்து கோவிட் மாதிரி கிடையாது, இட் இஸ் அ டிஎன்ஏ வைரஸ். டிஎன்ஏ வைரஸ் அப்படிங்கும்போது அது வந்து ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்கும். தெர் ஆர் சோ மெனி ஜீனோடைப்ஸ், அதாவது நிறைய வேரியன்ஸ் இருக்கும். அதில் வந்து ரெண்டு முக்கியமான வேரியன்ஸ் வந்து தே ஆர் பிளேயிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்விக்கல் கேன்சர். சர்விக்கல் கேன்சர் உண்டு பரவதுல அந்த ரெண்டு வேரியன்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான. என்னென்ன வேரியன்ட்? ஹெச்பிவி 16, அதுக்கப்புறம் 18. ஓகே, நீங்கள் கோவிட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கேஸ் என்னென்னா, கவர்மெண்ட் ஹஸ் இன்க்ரீஸ்ட் இஸ் கேப்பபிலிட்டிஸ், எல்லா இடத்துலையும் மாலிகுலர் டெஸ்டிங் போயிட்டாங்க. இன்றைய தேதியில் வந்து முன்னாடி இருந்த மெத்தட்ஸ்லாம் வயாவில்லி, அப்புறம் பாப்ஸ்மியர், இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருந்தது. பாப்ஸ்மியர்ன்றது தான் ரொம்ப ரொம்ப கன்வென்ஷனல் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதை எப்படி பண்ணுவாங்க? பேசிக்காக வந்து ஒரு பேத்தாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை வந்து எடுப்பாங்க. தே வில் கோ டு சர்விக்ஸ் அண்ட் தே ட்ரை டு டேக் சம் செல்ஸ் அவுட்டு, அதுக்கப்புறம் பேத்தாலஜிஸ்ட் ஸ்லைடில் போட்டு பார்ப்பாங்க. நத்திங் இஸ் கிரேட்டர் தென் அ பேத்தாலஜிஸ்ட் லுக்கிங் அட் அ சைட் அண்ட் டெல்லிங் யூ தட் சம்திங் ஹஸ் சேஞ்ச். பட் அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, பை த டைம் யூ சி சம் அப்நார்மலிட்டி, இட் ஹஸ் ஆக்சுவலி அக்கர்ட். வேற நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹெச்பிவி டிஎன்ஏ அப்படின்ற ஒரு டெஸ்டிங் இருக்குது, அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பிசிஆர் சொல்கிறாங்களே ஆர்டிபிசிஆரில், அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் டேக் த வெஜனல் ஸ்வாபு. அது அவ்வளோ வலி இருக்காது, ஒரு கைனகாலஜிஸ்ட் வந்து அந்த வெஜனல் ஸ்வாப் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு லெபரேட்டரிக்கோ எதுக்கோ அனுப்புவாங்க. அவங்க அனுப்பும்போது அந்த ஹை ரிஸ்க் வேரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது, அதுக்கான ஜீன்ஸ் வந்து இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் E6 E7 சொல்லி ஒரு என்வலப் ப்ரோட்டீன், இப்போ கொரோனாவில் ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி E6 E7 ப்ரோட்டீன் வந்து ஒரு முக்கியமான காசு. அதை பற்றின மெக்கானிசம்ஸ் வந்து நல்லா தரவாக ஸ்டடி பண்ண விஷயம்.
இது கோவிட் மாதிரி ஒரு சடன் சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. இட் ஹாஸ் பீன் எக்ஸிஸ்டிங் ஃபார் குவைட் சம் டைம். பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் த டைம் அண்ட் எனர்ஜி பண்ணி ஒரு பர்டிகுலர் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. தென் தே அண்டர்ஸ்டுட் த காசேட்டிவ், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்மளுடைய இந்திய அளவில் இந்த சர்விக்கல் கேன்சருடைய நம்பர் எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது 2018 ஒரு ஸ்டடி பண்ணாங்க, கிட்டத்தட்ட 100,000, அதாவது 96,600 ஒரு லட்சம் பேருக்கு வந்து ஒரு லட்சம் பெண்கள் அப்படித்தானே, பெண்கள்ன்ற சொல்கிறாங்க. நான் அந்த இதுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் வரேன். அதுக்கப்புறம் 2020 பார்க்கும்போது 1,23 ஆயிடுச்சு, 123 ஆயிடுச்சு. அதாவது ஒரு 2 வருஷம் கேப்பில் அது வந்து நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அதாவது ஸ்க்ரீனிங் அதிகமாக இருக்கும்ல, ஸ்க்ரீனிங்கும் அதிகமாக இருக்குது. அது அந்த இதுக்கும் வரேன். இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா கூட அடுத்தது வந்து டெத்ஸ் இருக்கு இல்லையா, தட் நம்பர் டசன் லைக். 2018 கிட்டத்தட்ட 66,000 பேர் செத்து போயிட்டாங்க, வேறாஸ் வந்து 2020 தட் இஸ் லைக் 60,000 இதுக்கும் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் இல்லையா. இந்த ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது அதிகமாக போகலாம் அப்படிங்கிறது தான் சொல்லுது. குளோபலாக பார்த்தீங்கன்னா 2022 இப்போ கரண்ட்லி எவ்வளோ பேருக்கு இன்சிடென்ஸ் பார்த்தீங்கன்னா 660,000 பேர் வந்து தே ஆர் டிடெக்டட் வித் சர்விக்கல் கேன்சர். அதில் 100,000 இந்தியாவிலேன்றது பெரிய நம்பர், பெரிய நம்பர், ரொம்ப பெரிய நம்பர். அதனால தான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே கவர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி புஷிங் இட் ஃபார்வர்ட். அவங்க வந்து சின்ன அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் இந்த டெஸ்ட் நீங்கள் சொன்னீங்களே அதை HPV சேனல் இதாவது அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்? அது வந்து பேசிக்காக ஒரு 1,500 வரைக்கும் நார்மலாக ஆகும். ஓகே, இப்போ ஒரு பேப்ஸ்மியர்லாம் போகிறீங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதான் ரொம்ப கம்மியான டெஸ்ட். ஆமாம், நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டே இருக்கணும். இது ஒன்ஸ் எடுத்துகிட்டா 5 வருஷத்துக்கு பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து திஸ் இஸ் அ ப்ரிவென்டபிளா, கண்டிப்பாக இது ப்ரிவெண்ட். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? இப்போ வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் வில் என்ரோல் யூ இன் கண்டினியூஸ் சர்வைலன்ஸ். இது ஸோ தே வில் பி வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் அண்ட் தே வில் பி ட்ரீட்டிங் யூ. வேற ஆஸ் நோ அப்படிங்கிற பட்சத்தில் ரெஸ்ட் அஷ்யூர் யூ கேன் பி வெரி ஷுர் அண்ட் ஹாப்பி தட் எந்த ப்ராப்ளமும் வரப்போகுது இல்லை. இல்லை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு கேட்குறேன். இது ப்ரிவெண்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது டு சம் எக்ஸ்டென்ட் வந்து இது எஸ்டிடி தான், மேஜர் அமௌண்ட் ஆஃப் செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். சம் தேர் ஆர் அதர் பாசிபிலிட்டிஸ் ஆஸ் வெல். நம்மளால் அதை கரெக்டாக வந்து இதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் எஸ்டிடி, தெர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் திங். பட் ஆனால் ப்ரிடாமினெட்லி அது வந்து ஒரு செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் இது தான். அது மட்டும் இல்லாமல் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு சானிடைசேஷன் அண்ட் ஹைஜீனிக். ஓகே, இப்போ தான் நம்ம ஸ்வச் பாரத் அந்த மாதிரி இதில் வந்து வி ஆர் கோயிங் ஃபார் தீஸ் திங்ஸ். 2050 வர்றப்போ லைக் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் எ வெரி ஹை பர்டன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வாழ்க்கை தரம் உயர்ந்துட்டு இருக்கு, நம்ம சானிடைசேஷனு அந்த வாட்டர் குவாலிட்டி அதெல்லாமே வந்து நம்ம சீராக மாற்றிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் நமக்குமே ஒரு வேக்சின்ஸ் பற்றி ஒரு இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால. இதுக்கு வேக்சின் இருக்கா? ஆ கண்டிப்பாக இருக்கு, இதுக்கு வேக்சின் இதுக்கு இருக்கு. வேக்சின்னோட நீங்கள் பயப்படுறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் என்ன சொல்கிறேன்னா ஐம் நாட் அகேன்ஸ்ட் வேக்சின்ஸ். ஏன்னா வந்து லாஸ்ட் டைமே வந்து கோவிஷீல்டோ இதுவோ நீங்கள் கொரோனா வந்திருந்தால் கண்டிப்பாக சேர்த்துருப்போம், ஏன்னா இட் இஸ் டைரக்ட்லி பைண்டிங் தி ஆஞ்சியோடென்சின் Type 2 ரிசெப்டர்ஸ். எனக்கு என்ன ஆதங்கம் வருத்தம்னா இண்டிஜினியஸ்னா ஒரு இது இருக்கு, அதை சப்போர்ட் பண்றதுக்கான இது இல்லை. பட் அதர்வே நேத்து கோவாக்சின் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆமாம், எங்களுடைய கோவாக்சின் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது, குறிப்பாக ஹார்ட் அட்டாக் வராது, அதுக்கப்புறம் அந்த ரத்த உறைதல் வராது, மற்ற இதுமாதிரி எந்த பிரச்சனைகளும் வராது, வி ஆர் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்றது, அது இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கட்ஸ் டு டூ தட். நாட் ரியலி. நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்டில் வந்து வி ஆர் இன் அ வெரி ஏர்லி ஃபேஸஸ். நமக்கு வந்து லாங் டேர்ம் இப்போ சர்விக்கல் கேன்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2008 பீப்புள் ஆர் ஒர்க்கிங் அன் இட். வி ஹேவ் ஆல்மோஸ்ட் அ டிகேட் ஆஃப் திஸ் திங். 30 இருந்த லேடி வந்து ஹெல்த்தியாக 60 வரைக்கும் சர்விக்கல் கேன்சர் வரலன்னா தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். வேற இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக அவ்வளோ டேட்டா வந்து நம்ம கையில் கிடையாது. அகெயின் வந்து 3 வேக்சின்ஸுமே வந்து இட் இஸ் கோயிங் டு கிரியேட் த ஓன் திங். ஏன்னா வந்து வேக்சின்ஸ் ஆர் கோயிங் டு மிமிக் தி ஆக்சுவல் கொரோனா வைரஸ். அந்த கொரோனா வைரஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுமோ அந்த ப்ராப்ளம்ஸை இந்த வேக்சின்ஸும் கிரியேட் பண்ண தான் போகுது. என்ன அந்த அளவீடு வந்து மாறிட்டு வருது சரியா. அதனால் இப்போ சர்வைக்கல் கேன்சர் வந்துருச்சுன்னா எப்படி என்னென்ன சிம்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். பேசிக்காக வந்து அன்யூஷுவலாக ப்ளீடிங் இருக்கும் பிட்வீன் மென்சஸ். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த வெஜனல் டிஸ்சார்ஜ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஒரு மாதிரி யூ கேன் ஆப்வியஸ்லி நோட்டீஸ் இட். ஒரு நல்ல ஒரு கப்புலேஷனில் இருக்கிற ஒரு கப்பல்லாம் இருந்தாங்கன்னா தே கேன் நோட்டீஸ் திஸ் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் பெயின் வந்து முதுகில் காலிலலாம் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்கள் கால் ஸ்வெல் ஆகும். அந்த மாதிரி பேசிக்காக முக்கியமான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போது
பிளட் வர்றது நார்மலு. பிட்வீன் த சைக்கிள்ஸ் யூ குட் கெட் அன்யூஷுவல் ப்ளீடிங்கு, அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஸ்மெல்லு, இன்னொன்று யூ வில் ஹாவ் அ டிஸ்கம்ஃபர்ட். உங்களுக்கு நல்லாவே தெரியும் சம்திங் இஸ்ட்ராங்கன்னு. இதில் என்ன ஒரு பெரிய டபுனா, நம்ம கற்புலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மதிக்கத்தக்க விஷயந்தான். அட் டைம்ஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கணும். இப்போ ஒய்ஃப்க்கு வந்து ரியலி ஷி இஸ் ஹேவிங் எ ப்ராப்ளம் அப்படிங்கும்போது, காசு அதாவது வந்தவங்களை ட்ரீட் பண்ணுறதுலையுமே வந்து ஒரு அரவிப்பு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து தே நீட் டு பி லிட்டில் பிட் மோர் டீசன்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதாவது சில ஃபேமிலிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், அதாவது அப்பா அம்மா அப்பா இறந்துருவார், பட் அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைங்களை எப்படியாவது நல்லபடியாக ஷி டேக்ஸ் தம் ஃபார்வர்டு. ஆனால் அம்மா செத்து போயிட்டாங்க அந்த வளர்ற பேரத்துலும் போது, த ஃபாதர் வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக சக்சஸ்ஃபுல்லான ஆனாலே ஒரு ஒரு குடும்பத்தை கட்டி அணைத்து காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், பெண்ணால் தான் அது முடியும். அது வந்து ஒரு பெரிய இது. அதனால் என்ன பண்ணலாம்னா, வந்து பேசிக்காக ஒய்ஃப்டெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம வந்து கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கலாம், வி வில் டேக் தி சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங்கு, நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் என்னன்னு பார்த்துடலாம், இட் இஸ் ஆக்சுவலி குட்டு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக சர்விக்கல்னால் சர்விக்கல் மட்டும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி என்ன தான் பெரிய பெரிய இமேஜிங் டெக்னிக்ஸாக இருந்தாலும், நத்திங் இஸ் அமேசிங் தன் அ ட்ரெயின்டு கைனகாலஜிஸ்ட் ஹேண்ட்ஸ். அவங்க தொட்டு பார்த்து ஷீ கேன் ஃபைண்ட் அவுட்டு. இது இன்றைக்கி வந்து உலகத்தில் தெர்மல் ஸ்கேனிங் அந்த இதெல்லாம் வந்துருச்சு, தெர்மல் இமேஜிங் அந்த இதெல்லாம். மேமோகிராம் வந்து பெயின்ஃபுல்ங்கிறதுனால அதெல்லாம் இருந்தால் கூட சம்டைம்ஸ் அதில் மிஸ் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கைனகாலஜிஸ்ட்டு கையிலேருந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு லம்போ இதுவோ வந்து தப்பிக்கவே முடியாது. அது எப்படின்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு அந்த கெப்பாசிட்டிஸ் வந்து அதிகமான பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகி இதாகிடுச்சு. நான் தமிழ்நாட்டில் இந்த சர்வைக்கல் கேன்சர் எந்த அளவில் இருக்குது, நான் என்ன நினைக்கிறேன்னா, மற்ற ஸ்டேட்ஸை விட தமிழ்நாடு வந்து ஒரு அமேசிங் ஸ்டேட். நான் வந்து நான் அரசியல் ரீதியாகவோ இதுவாகவோ சொல்ல, அந்த அரசியல் சிஸ்டம்ஸ் என்னவாக இருந்தாலும் தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம் மாதிரி ஒரு அருமையான சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து யூஎஸ்ஆல பண்ண முடியாத விஷயத்தை கூட தமிழ்நாடு மாஸ்க் கட்டுவாங்க. நீங்கள் டிபி எடுத்துக்கோங்க, போலியோ எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பெரிய லீத்தல் இஷ்யூ வந்தாலும் தமிழ்நாடு ஒரு அஞ்சு வருஷம் அயடாக இருப்பாங்க. டபிள்யூஹெச்ஓவில் புதுசாக ஒரு திட்டம் வருதுன்னா, முதல் முதல்ல அதை இது பண்ணுற ஆண்மை உள்ள ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டு என்ன தான் பெரிய, நீங்கள் என்ன தான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு டாக்டரை ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்கும். நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் யூபிலாம் சொல்கிறாங்க வளருது அது இதுன்னு, பட் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு ஆக்சசபிலிட்டி கண்டிப்பாக கிடையாது. இங்கே ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர வெள்ளைக்கும். முதல்ல வந்து இந்த பெண்கள்லாம் வந்து பிரசவ காலத்தில் நிறைய இறப்பெல்லாம் வந்தோன்னா வெய்டா ப்ரைமரி ஹெல்த் சென்டரை நாங்கள், தெர் இஸ் அ யாராவது ஒரு மெடிக்கல் அட்டண்டர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, தட் இஸ் பெட்டர் தேன் தி இது. அதுக்கப்புறம் வந்து இந்த டவுன் சிண்ட்ரம்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தோன்னா தமிழ்நாடு இது வந்து டாக்டர்ஸ்லாம் உடனே அடாப்ட் ஆகிட்டாங்க. சரி, நம்ம டவுன் சிண்ட்ரம்ஸ்க்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்தில் இது பண்ணிட்டாங்க. அதனால் என்னோட ஒப்பீனியனில் இந்தியாவில் சர்விக்கல் கேன்சர் ஃப்ரீயாக ஒரு ஸ்டேட் இருக்கிறதுக்கு தகுதி இருக்குது, சத்து இருக்குது, ஆன்மை இருக்குன்னா தமிழ்நாடு தான். ஓகே, அதுக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, நம்ம ஒரு மாதிரி இன்டெலெக்சுவல் பாப்புலேஷன் தான். என்ன தான் நம்ம வெளியில் இதெல்லாம் படிச்சுக்கிட்டாலும், நான் நேற்று பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த காஸ்ட்டு அந்த இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நமக்கான எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்குங்க. இண்டிவிஜுவலாக எப்படி நம்ம இப்போ பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இந்த என்ஜிஓஸ்லாம் நிறையவே ஆக்டிவாக பண்ணுறாங்க. உதவும் உள்ளங்கள்னு ஒரு இது இருக்காங்க, லைக் அடையார் பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனிங்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லாம் சின்ன லிமிட்டட் செட்டிங்ஸ்னாலும் கோல்போஸ்கோபி அந்த இதெல்லாம் வந்து அருமையாக ஒர்க்கிங், இட் இஸ் இன் எக்ஸலண்ட் ஒர்க்கிங் மிஷினரி. எங்களுக்கு வந்து லேபரோட இது தான் வந்து அதிகமான டியூட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் வந்து வர்றப்ப அக்கக்கா பிரித்து மேஞ்சி ஒன்றும் இல்லைங்கிறத வந்து எங்கள் ஊர் கைனகாலஜிஸ்ட்லாம் பண்ணிடுவாங்க. என்ன பிரச்சனைனா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லோடு எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இதில் வந்து ஏதாவது ஒரு நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுமா, சர்வைக்கல் கேன்சரில் இந்த இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் உள்ளவங்க தான் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது? கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது நம்ம ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியும். நம்ம முதல்ல ஒரு நம்பர் பேசணும் இல்லையா, 660,000, அதில் ப்ரிடாமினன்ட்லி வந்து கிட்டத்தட்ட 91% வந்து பார்த்தீங்கன்னா 600,000 இல்லை, சாரி 96,000, 100,000, 660,000 குளோபல் நம்பர்ஸ் பார்த்தோம்ல, குளோபல் நம்பர். அதில் வந்து 94% எங்கே தெரியுமா இருக்கு, லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு. ஓ ஓகே, அப்பனா என்ன ஆகுது, இட் இஸ் மோர் லைக் எ லைஃப் ஸ்டைல் ஓரியன்டட். அது அப்ப பர்சனல் ஹைஜீனோட தனிமனித சுத்தம் சுகாதாரத்தோட சேர்ந்தது. ஓகே, இல்லனா வேற இந்த பாப்புலமா வைரஸ் வந்து இவ்வளவு அழகா சர்வே பண்ண முடியாதுல. ஏன்னா வந்து 94% வந்து அதிகமான இன்சிடென்ட்ஸ் எங்க இருக்குங்கறானுங்க,
யூஎஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அவனுங்களாம் நல்லா பண்ணுறாங்க, உஷாராக என்ன பண்ணுறாங்கன்னா தே வேக்சினேட்டட் தேர். இது ஓகே, அந்த முதல் வேக்சின் யாருக்கு எல்லாருமே போட்டுக்கணும். ஆ, அது வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9-14 வயசு உள்ளவங்களுக்கு வந்து இட் இஸ் அ வெரி ஹைலி எஃபெக்டிவ் திங். அதாவது முதல் இன்டர் கோர்ஸுக்கு முன்னாடி அந்த வேக்சின் போட்டுக்கிறது என்ன பண்ணுவோம்னா, இட் வில் ஆக்சுவலி ஹெல்ப் அஸ். நமக்கு யார் கேரியருங்கிறது நமக்கு தெரியாது தெரியாது, அதனால அது ஒரு பெரிய இது. டபிள்யூஹெச்ஓவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. 90-70 யாரு கேரியர்னும் போது ஒரு பெண்ணுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னா அது ஆண் வழியா தான் போகும். ஆண் வழியா தான், ஆண் வந்து கேரியர். ஆணுக்கு வந்து பெருசா எஃபெக்ட் ஆகுறது இல்லை, ஏன்னா வந்து பேசிக்கா இல்லப்பா அந்த வைரஸ் ஆண்கள்ட்ட இருக்குமா கேக்குறேன். அது மோர் தென் ஒன் பார்ட்னர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, தே குட் பி அ கேரியர்ல பொட்டன்ஷியலி ஆல்ரெடி அஃபெக்ட் ஆன ஒருத்தங்கள்ட்ட இருந்து இவங்க வந்து இது பண்றாங்க. இந்த அப்பாவி பெண்கள் வந்து தே ஹேவ் இன்டர் கோர்ஸ்னா தே ஹேவ் ஹையர் சான்சஸ் ஆஃப் ஹேவிங் திஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு கிரேசியான திங், நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இது விமனுக்கு ஒண்டி தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கோம் இல்லையா. நாட் ரியலி. இஃப் பாசிபிள் நம்ம வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்களுமே வந்து இந்த வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது. பிகாஸ் மேஜர் அமௌண்ட் ஆஃப் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ், த்ரோட் கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஓரல் செக்ஸ் ப்ராக்டிஸாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம். அதனால என்னவாகுதுன்னா ஆண்களுக்குமே வந்து சர்விக்கல் கேன்சர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் சம் ஆஃப் த ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். ஓகே, அதனால ஒரு டீசெண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். இன்னொன்று, உங்களை மாதிரி மென் வந்து யூ ஷுட் ஆக்சுவலி டேக் கேர் ஆஃப் யுவர் ஒய்ஃபு. அம்மா இது எந்த ஏஜாக இருந்தாலுமே சரி, ஒரு தடவை போய் பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது தான். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கோவிட் வந்து ஒரு பிளெஸிங் டிஸ்கைஸ். இன்றைக்கி எல்லா அரசு மருத்துவமனைகளையும் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் த கேப்பபிலிட்டிஸ் அந்த ஆர்டிபிசிஆர்னு. 2008 ரோஷோட இதை வந்து என்னோடய ப்ரொஃபஸர் கிளாஸ் மோஸ்பா வந்து வேலிடேட் பண்ணார். அந்த நேரத்தில் நான் வச்சுருந்தது எங்கள் மயிலாடுதுறை சைடில் வானகிரின்னு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ஃபிஷர்மேனுக்கு டைரெக்டாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எப்போ நடந்தது, 2020 நடந்தது. தேங்க்ஸ் டு கோவிட், கோவிட் எப்படியோ வந்து அந்த டெக்னாலஜியை நம்ம கைக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம டைம் ஃபார் அஸ் டு ஆக்சலரேட் இன்டென்சிவ் டெஸ்டிங்ஸு. இந்த கம்பெனிகிட்ட தான் போகணும், அந்த கம்பெனிகிட்ட தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. டுடே ஒரு எனி கம்பெனி அண்ட் ஸ்க்ரீன் யுவர் செல்ஃப், அது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குங்கிறத நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இது பண்ணும்போது மோஸ்ட்லி பிரெஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக டிசெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சர்விக் கேன்சர் பேர்டனை ரெடியூஸ் பண்ணுறீங்களோ ஈக்குவலண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா பிரெஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து யூ கேன் கேட்ச் அட்லீஸ்ட் சம் அப்நார்மாலிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் யூ ஆக்சுவலி ஹாவ் அ சான்ஸ் டு டாக் வித் யுவர் கைனகாலஜிஸ்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பெர்சிஸ்டன்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்கள் சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு நாங்கள் போகிறபோது வி சி உமன் ரிப்போர்ட்டிங் அதர் ப்ராப்ளம்ஸ் டூ. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா 2030 அதுக்குள்ளே வந்து வி ஹவ் டு ஆக்சலரேட். நாங்கள் எங்கள் கலெக்டர்கிட்டையும் இந்த மாதிரி மனு கொடுத்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஜேடியை போய் பாருங்கன்னாங்க. நவ் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் கிரியேட்டிங் த ப்ரொபோசல். என்ன ஆக்சுவல் காசட்டிவ்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம வியூகத்தோட அடிப்படையில் உலகத்தோட டேட்டா வச்சு வி கேனாட் ஆக்சுவலி ஜஸ்டிஃபை இங்கே எந்த ஜீனோடைப் அதிக ப்ரிவலண்ட்டாக இருக்குது, ஏதாவது ஃபேக்ட்ரி ரீசனா இல்லை வேறு ஏதாவது ரீசனா, அதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா வி நீட் டு ஒர்க் ஆன் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ட் தேவர் வெரி கைண்ட். ஓகே, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சர்விக்கல் கேன்சர் ஃப்ரீ இந்தியாங்கிறத விட எனக்கு என்னமோ தமிழ்நாடு வந்து கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குன்றத நான் நம்புகிறேன். ஏன்னா எப்பயும் கவர்மெண்ட்டை திட்டுவேன், இதில் வந்து இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் சம்திங் இஸ் குட்னா ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.